ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் மை சேனல் சைக்கோ ஃப்ளூயன்ஸ். நான் தான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்கமிங் நியூஸ்க்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாபிக் போகிறது முன்னாடி ஜஸ்ட் டு நோ செக்ஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டெஸ்ட் வைக்க போகிற எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், மறக்காமல் டெஸ்ட் பண்ணி உங்கள் ஸ்கோர் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் உங்கள் அட்டென்ஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ்டி. ஏடிஎஸ்டி யாருக்கு அதிகமாக பாதிக்கப்படுது பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு அதிகமாக பாதிக்கப்படுது. இது வந்து நியூரோலஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லுவாங்க. நியூரோலஜிக்கல்னால் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பால் வர நோய் இது. பிரெயினில் வந்து சம் டேமேஜஸ்லாம் வந்தால் இந்த நோய் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிம்டம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க, அட்டென்ஷன் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவ். அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்அட்டென்ஷன், ஒரு அட்டென்ஷன் இருக்க எந்த விஷயம் பண்ணாலும் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணாமல் இருப்பாங்க, அதுதான் மேஜராக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் ஹோம்ஒர்க்ஸ்லாம் கொடுக்கும்போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக அதிகமாக பாதிக்கப்படுறது இன்அட்டென்ஷனாக இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ். ஹைப்பர் ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து எக்ஸ்க்ளூசிவாக டாக் பண்ணுவாங்க, அதிகமாக பேசுவாங்க, எக்ஸ்க்ளூசிவாக ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அமைதியாக குவைட்டாகவே இருக்க மாட்டாங்க அவங்களாம். ஸோ அது வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சொல்லுவாங்க. இதில் வந்து சில டைமில் வந்து தனியாகவே சொல்லுவாங்க, சில பாதிப்பு மட்டும் தனித்தனியாக வரும். பார்த்தீங்கன்னா ஏடிடின்னு சொல்லுவாங்க. ஏடிடின்னா என்ன பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன் டிஃபெக்ட் டிஸார்டர். ஸோ இதுவும் தனியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இது கம்பைன் பண்ணுறது தான் ஏஎஸ்டி, ஏடிஎஸ்டி கம்பைன் பண்ணுறது தான். இதனால் நடக்கும்போது என்னென்ன காசஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ்க்கு அவங்க எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும், அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் ரிலேஷன்ஸும் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஸும் அதிகமாக பாதிக்கப்படும், அதனால் அவங்க சொசைட்டி கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. இதனால் கோமார்பிட்டி வந்து அதிகமான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கோமார்பிட் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங் டிசபிலிட்டி, ஓபிடிடினா என்ன பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் டிஃபெக்ட் டிஸார்டர். இது அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கிட்ட அந்த சில்ட்ரன்ஸ் ஆர் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நெகட்டிவ் பிஹேவியர், அந்த ரூடாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் நடத்துவாங்க, அது ஒரு டிஸார்டராக ஸோ கன்சிடர் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் காண்டாக்ட் டிஸார்டர், காண்டாக்ட் டிஸார்டரும் அதிகமாக பாதிப்பு. இந்த இதில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பொறுமையும் இல்லாதனால, இன்அட்டென்ஷனும் இல்லாதனால அவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. இந்த திருடுறதுக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, இது மாதிரி டீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க காண்டாக்ட் பிஹேவியரும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த காசஸ் பார்த்திங்கன்னா, மேஜரான காசஸ் சொசைட்டி என்ன காசஸ் பார்த்திங்கன்னா, ஜெனடிக் ப்ராப்ளம்னால 50% ஆஃப் ஜெனடிக் ப்ராப்ளம் தான் காசஸ் இருக்குன்னு சொல்கிற விஷயம் சொல்லுது. அதர் 50% பார்த்திங்கன்னா என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், லைக் சின்ன வயசில் பிரெயின் டேமேஜாக இருக்கும் கீழே ஊந்தனால, ஸோ அதனால காசஸ் இருக்குது. ப்ரீமேச்சூர் பேபி, 10 மாதத்தில் பிறக்க வேண்டிய குழந்தை வந்து 8 மாதத்துலேயோ ஒரு 9 மாதத்துலேயோ பிறந்தால் அது வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ரெக்னென்சி காம்ப்ளிகேஷன், வேறு ஏதாவது ப்ரெக்னென்சி மூலம் காம்ப்ளிகேஷன் தான் அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் சோஷியல் கிளாஸஸ், அவங்க எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் ஒரு காரணமாக இருக்குது. இதெல்லாம் தான் மேஜர் காசஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது 4 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கேஷன்ஸ், மாத்திரை மருந்தாலும் குணப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பிஹேவியர் தெரப்பி. பிஹேவியர் தெரப்பியில் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த பர்சனோட சில்ட்ரன்ஸோட பிஹேவியர் தெரப்பி சேஞ்ச் பண்ணுறதுக்காக நிறைய ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்கோ தெரப்பின்றது, நம்ம ஆல்ரெடி சொன்ன கோமார்பிட் நிறைய டிஸார்டர்ஸ் வந்துருக்குல, அந்த கோமார்பிட் டிஸார்டர்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் சைக்கோ தெரப்பி டிஸார்டர்ஸில் பண்ணுறோம். லைக் கவுன்சிலிங் செக்ஷன்ஸ், லைக் கவுன்சிலிங் செக்ஷன், சிபிடி தெரப்பி. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம், சிபிடி பற்றி டெக்னிக்ஸ் பார்த்துருப்போம், சிபிடி டெக்னிக்ஸ் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டெக்னிக்ஸ். எஜுகேஷனல் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை 1-to-1 உட்கார வச்சு அந்த டீச்சர்ஸோ இல்லை பேரண்டிங்கோ அந்த ஸ்கில்ஸை உருவாக்குறது தான் எஜுகேஷனல் டெக்னிக்ஸ். டீச்சர்ஸை பேப்பர் கொடுத்து அவங்க அட்டென்ஷனை இது பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் வைக்கிறது, அந்த மாதிரி அட்ராக்டிவாக கலர்ஸ் காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இது அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஏஎஸ்டி, ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க, ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் சில்ட்ரன்ஸுக்கு அதிகமாக பாதிக்குது, இதனால் அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கீழே கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆட்டிசம் டிஸார்டர் பற்றி என்னென்னு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதோட அட்டென்ஷன் இது வந்து க்யூரபிள் கேட்டால் க்யூரபிள் கிடையாது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க காசஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க, சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட தான் உட்கார மாட்டேன், நான் நிற்க மாட்டேன், இதெல்லாமே வந்து நம்ம லைஃப்லேயும் வந்து நடந்திருக்கும், வாய்ப்பு இருக்கும். நானும் அப்படி தான் இருந்திருக்கேன். நான் ஹைப்பர் ஆக்டிவ், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன கேரக்டகிரின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல், இதில் வந்து எப்போ வந்து ப்ராப்ளம் வருதுன்னா, அவங்க பிஹேவியரில் வந்து ப்ராப்ளமாக உண்டாக வரும்போது தான். இப்போ இந்த விஷயம்லாம் பண்ணும்போது என்னால் வந்து அடுத்த விஷயத்த பண்ண முடியலன்னு சொல்லும் போது தான் அது பிரச்சனை. அது வரைக்கும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சப்போஸ் அப்படி யாரா இருந்தாங்க, அப்படி இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டாக்டரை சஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள். சைல்ட்ஹுட்லேயே முடிஞ்சிருமான்னு கேட்டால் முடியாது. 60-80% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அடல்ட்ஹுட்லேயும் பாதிக்கப்பட்டுருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அந்த இந்த ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டரோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை, டேக் கேர். எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. பை பை.